மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எந்த வழியுமே இல்லாத மனுஷால கூட சொந்த காலில் நிற்க வைக்கக்கூடிய தகுதியோடு வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான சிறப்புகளை பொறுப்புகளோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஆரம்ப பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு, இன்றைய தேதிக்கு உண்டான சிறப்பு, திதி மற்றும் கரணங்களுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்குறேங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு உண்டான தினப்பலன்களை பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரருமே தன்னுடைய சொந்த கஷ்டங்கள் தீருவதற்கு சொந்த கஷ்டங்கள் மாறுவதற்கு இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபடணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அதற்கடுத்து அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்க இருக்கிறோங்க. அதற்கடுத்து சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமில்லாத சாஸ்திர நுணுக்கங்களையும் சாஸ்திர சம்பந்தப்பட்ட சூட்சங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அம்சங்கள் நிறைந்த நம்ம நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். நான்கு 10/2017 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 18 தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. நாளை அதிகாலை 1:34 நிமிடத்திற்கு பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இரவு 10:04 நிமிடத்திற்கு பின்பு உத்தரட்டாதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 நிமிடத்திலிருந்து 10:15 நிமிடம் வரை. மாலை 4:45 நிமிடத்திலிருந்து 5:45 நிமிடம் வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 நிமிடம் வரை. யமகண்டம் காலையில் 7:30 நிமிடத்திலிருந்து 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 நிமிடத்திலிருந்து 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய நாளுக்கு உண்டான பிறப்பு எண் 4, விதி எண் 6. கீழ்நோக்கு நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு உண்டான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெரிய வரவுகளும் புதிய உறவுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தோடு சந்திர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நல்ல முறையில் கூடி வரக்கூடிய வாய்ப்பும், உத்தியோகம் அப்படிங்கிற விஷயம் நாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும், வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாகனம், அதாவது யோகமான வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே இருக்குங்க. நூதனமான முயற்சிகள், நுண்ணிய அறிவுகள், அதாவது சூழ்ச்சியான முறையில் வந்து நிறைய விஷயங்களை தந்திரமான வகையில் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி மந்திரம் போட்ட மாதிரியான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் இனம் புரியாத ஒரு ஈடுபாடு இன்றைய நாளில் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, பண வரவு அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் வேகத்தோடு செயல்படுவதை காட்டிலும் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது நல்லதாக இருக்குங்க. இன்றைய கடவுள் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்திரகுப்த வழிபாட்டால் சிந்தனை வளம் பெறும்.
இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்டையின் 4 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த வெண்மை. அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ஏஇ. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வாக்குவாதம் சத்தம் இல்லாமல் முறியடித்து சமாதானம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. பொதுவாகவே ராசிக்கு 10 இடத்துல சந்திர பகவானும் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக எண்ணெய் சம்மந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனம் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கௌரவத்தோடு கூடிய நல்ல நிலவரம் அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். ஆடை ஆபரணம் வாங்குது அப்படிங்கிறத விட புதிய தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அளவில் தேவையில்லாத தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதாகவே இருந்துகிட்ருக்குங்க. அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில், குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில், மன அமைதி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருக்குது. அதிக பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் சிறப்பாகவே இருக்குங்க. கடவுள் வழிபாடு, இன்றைய நாளுக்கு உண்டான கடவுள் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா ஸ்ரீராமர் வழிபாடு சிறப்புகளை அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்டையன் 6, அதிர்ஷ்ட நிறம் முச்சவந்தி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FJ. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவோடும் கனிவோடும் செயல்பட்டு துணிவான காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், மேல் அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நாளில் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே கூலி தொழிலாளிகளுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்ருக்குங்க. கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு சில பேருக்கு, அதாவது சாதாரணமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில், குறிப்பாக நடைபாதையில் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு இன்றைய நாளில் மேலும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நாடி வரக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் ஆன்மீக வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு வழிபாட்டால் குளம் தலைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்டையன் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KO. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன சஞ்சலம் இருந்தாலும் பண வரவுக்கும் தன வரவுக்கும் பஞ்சம் இருக்காதுங்க. இன்றைய நாளும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் நீங்கள் கனவு கண்ட ஒரு சில பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே ஏற்படுங்க. மனசுக்குள்ள சஞ்சலம் இருந்தாலும் உடல் ரீதியான வகையில் முக ரீதியாக பொலிவும் தெளிவாக செயல்படக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துகிட்ருக்குங்க. உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைத்து கொள்ளக்கூடிய நாளாகவும், விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும், விசா எடுத்து வெளிநாடு சென்றவர்களுக்கு மிகப்பெரிய அதாவது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தை கையாள வேண்டிய இன்றைய நாளில் குல தெய்வ வழிபாடு இருந்தது அப்படின்னா குடும்ப மேன்மையும் நன்மையும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்டையன் 9, அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் PT. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முற்போக்கு சிந்தனைகளை பயன்படுத்தி முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமையுங்க. ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவானும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால எந்த ஒரு நேரமும் உங்களுக்கு நல்ல நேரமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. மன அமைதியை அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இன்றைய நாளில், அற்புதமும் ஆனந்தமும் சேரக்கூடிய இன்றைய நாளில், எண்ணிய காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் உற்சாகமும் உதவியும் பதவியும் நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். நன்மையான காரியங்களை செய்து நல்ல விதமான பெயர் எடுக்கக்கூடிய இன்றைய நாளில் குபேர வழிபாடு வச்சுக்கிட்டா குடும்ப மேன்மையும் குதூகல நன்மையும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்டையன் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் UY.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கையில் கவனமும் வார்த்தைகளில் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனால தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களில் தேவையில்லாத கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்குங்க. இருந்தாலும் கலைஞர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு மதிப்பு சேரக்கூடிய பாக்கியமும் விளைச்சல். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல விளைச்சல். கடந்த காலங்களில் என்னதான் அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெகுமதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில், பூர்வீக சொத்தில் கடந்த காலங்களில் எவ்வளவோ வில்லங்கங்கள் இருந்தால் கூட இன்றைய நாளில் அந்த வில்லங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விபரீதமான போக்கு வர்ற மாதிரி வந்து நல்லதொரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து முடிஞ்சிருங்க. அதே மாதிரி அந்தஸ்து அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் அடுத்தவங்களுடைய யோசனையை தவிர்த்துக்கிறது நல்லது. எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறு தடை ஏற்பட்டு நல்லதொரு நிலைமையை, நல்லதொரு வெற்றியை அடையக்கூடிய இன்றைய நாளில் தீப வழிபாடு வச்சுக்கிட்டால் தீமைகள் அகலக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் முச்சவந்தி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் VX. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகை நுழைய முடியாத இடத்துல கூட பகை நுழையும் சொல்லுவாங்க. அந்த பகை அடியோடு விரட்டி அடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுதுங்க. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால இன்பமயமான எதிர்காலத்திற்கு தேவையான சொத்து சேர்க்கைகள் சேரக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருக்கும். மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாக இருக்குங்க. திடீர் கடன் ஒரு சில பேருக்கு உருவாகும். இருந்தாலும் பழைய கடனை வந்து தீர்க்கக்கூடிய அமைப்பு பல பேருக்கு இன்றைய நாளில் அமையுங்க. இடம் மாற்றமும் அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய யோகமும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களும் வேலை பளுவும் அதிகரிக்கும். பறவைகளுக்கு உணவு தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் பலனும் பண வரவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் AE. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேன் மக்களை சந்திப்பதின் மூலமாக வீண் வம்புகள் ஒழியக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையுங்க. ராசிக்கு 4 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானும் 10 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் குறிப்பாக அரசியல் வகையில் ஆதாரம் கொடுக்கக்கூடிய, அரசியல் வகையில் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. குறிப்பாக நெருப்புத்துறையில் உள்ளவர்களுக்கு, காவல்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவே இந்த நாள் அமையும். இருந்தாலும் சாதாரணமான உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது கூலி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத பழிச்சொல் வரக்கூடிய, தேவையில்லாத அவச்சொல் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன நோய்கள் வந்து போகக்கூடிய இன்றைய நாளில், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு உடல் ரீதியாக அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் அரிசி தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் ஆயுள் விருத்தி ஆகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் VX. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 3 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் முத்தாய்ப்பான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. கடந்த காலங்களில் என்னதான் நோய் இருந்துகிட்டு இருந்து அந்த நோய்க்காக எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் விடுதலையாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். மனசில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது தேவைப்பட்ட உணவு அப்படிங்கிறத விட நீங்கள் ஆசைப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருக்கும். உறவுகள் மூலமாக நல்லதொரு பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உடல் சோர்வு அகலக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சில பேருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பிறை வழிபாடு நிறை அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்தும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FJ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடியும் பண நெருக்கடியும் ஓரளவு குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுதுங்க. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குடும்ப மேன்மையை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் வந்து எதிர்காலத்திற்கு தேவையான சொத்து சுகங்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும், பிள்ளைகள் வகையில் வந்து கல்வி செலவுக்காக, அதாவது கல்விக்காக அதிகமான செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குங்க.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வேலையாட்கள் மூலமாக வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். மந்த நிலை மாறக்கூடிய இன்றைய நாளில் கலைத்தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத திருப்பம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக ஜவுளி தொழிலில் உள்ளவர்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலங்களாக இந்த நாள் அமையும். தஜினாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா தனவரமும் பணவரமும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் 6, அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் MR. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதட்டமே இல்லாத பண வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருந்தால் கூட ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் அனுகிரகத்தோடு தான் இருந்துகிட்ருக்கிறாருங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனசில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இந்த நாள் அமையும். சட்டத்தின் மூலமாக, அதாவது சட்டத்தால் சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் கூட ஜாதக கட்டத்தால் சாதகமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குங்க. சந்தோஷமான சூழ்நிலைகளும் சகாயமான பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குறிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தெய்வ திருப்பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஈடுபாடும் அதற்குண்டான அதாவது நன்கொடைகளும் அருளக்கூடிய நன்கொடைகள் வழங்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். பூமி, இன்றைய நாளில் வாங்கக்கூடிய பூமி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியால் லாபம் அப்படிங்கிறத விட யோகமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய இன்றைய நாளில் வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 6 முக வழிபாடு இருந்தால் 7 முகம் காணக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KO. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 12 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் கால்நடைகள் மூலமாக கணிசமான லாபங்களையும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய சேமங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துகிட்ருக்கிறாருங்க. எதிர்காலத்திற்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு கௌரவம் உயரக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குதுங்க. பெண் பிள்ளைக்கு தேவையான அதாவது அங்கத்தில் அணியக்கூடிய தங்கம் அதிகமாக வாங்கி சேர்க்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குதுங்க. அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயத்தோடு சேர்ந்த பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. சாதாரண மனுஷாளுக்கு கூட விரக்திகள் மறைந்து திருப்திகள் ஏற்படக்கூடிய இன்றைய நாளில் பால் தானம் செஞ்சு பிரார்த்தனை இருந்தது அப்படின்னா பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உணர முடியும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் QS. ராஜயோகம் தரும் ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திர பகுதியில் அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்குங்க. பல்வேறு அம்சங்களையும் தாண்டி ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வெவ்வேறு விதமான யோகங்களை இந்த பிரபஞ்சத்தில் வந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக மந்திரத்துடைய சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம், அல்லது மந்திரம் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய சொந்த தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அவ்வாறு செய்யும் பொழுது அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமான நிதர்சனமான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இந்த மாதிரி அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் காந்தாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் காந்தாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி அல்லது அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி ஏதாவது ஒரு நன்மையை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம். மந்திரத்தை தவற விட்டவங்க அல்லது மந்திரத்தை சொல்ல முடியாதவங்களும் பயப்பட வேண்டாங்க. யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம், இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நல்ல விதமான வெவ்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் அடைய முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த மந்திரம் மட்டும் அல்லாமல் பொதுவாகவே அதாவது இன்றைய நாளில் ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் இந்த மந்திரம், இது மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதுமே உங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது ஒரு நாள் மட்டுமல்லங்க
பண்ணுறாங்க. வருடம் முழுவதும் தேவையான நல்ல விதமான வல்லமைகளை வாங்கி அருளக்கூடிய பாக்கியமும் இந்த மந்திரத்துக்கு இருந்துகிட்ருக்குதுங்க. இது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து, அதாவது அனைவருக்குமே ராஜயோக ஐஸ்வர்யம் தரக்கூடிய 108 குபேர மந்திரங்களில் இன்றைய குபேர மந்திரத்தையும் ராஜயோகம் யூடியூப்பில் பார்க்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் வழிபாடு, எந்த சன்னிதானத்திற்கு எந்த நாளில் வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு சிறப்புகளோடு தினம் ஒரு திருத்தலம் அப்படிங்கிற புத்தகமும் இப்போ விற்பனையில் இருந்துகிட்ருக்குதுங்க. அந்த புத்தகத்தை வாங்கி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான ஆழமான நன்மையை அனைவரும் சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராசி பலன் பார்க்கும்பொழுது எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த வழிபாடு வச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறேங்க. பொதுவாகவே ராசி நட்சத்திரம் இதுவெல்லாம் தெரியாதவங்க அல்லது பிறந்த தேதி தெரியாதவங்க எந்த நாள் எந்த கோயிலுக்கு போகிறதுங்க, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும், எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், இல்லை இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு, அதாவது வருஷம் 365 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அந்த கோயிலில் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கணும், எந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும், எந்த மாதிரியான மந்திரம் சொல்லணுங்கிற விஷயத்தை வந்து தினம் ஒரு திருத்தலம் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதி வெளியிட்டிருக்கிறேங்க. அதாவது என்னுடைய 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பிரசன்னத்தோடு, தெய்வ பிரசன்னத்தோடு வந்து நிறைய விஷயங்களை கவனித்து ஆராய்ஞ்சு, பல்வேறு மதங்களுக்கு உண்டான பல்வேறு கோட்பாடுகளுக்கு உண்டான நிறைய விஷயங்களை கணித்து தொகுத்து எடுத்து இந்த தினம் ஒரு திருத்தலம் புத்தகத்தை எழுதியிருக்கிறோம். அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களை படிக்கிறீங்களோ இல்லையோ, பூஜை அறையில் வச்சிருந்தாலே போதும், உங்களுடைய மனசில் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அனைவருமே அந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. புத்தகத்துடைய பெயர் வந்து தினம் ஒரு திருத்தலம். வருஷம் 365 நாட்களுக்கும் 366 கோயிலுக்கு போகக்கூடிய அற்புதமான சிறப்புகளையும், கோயிலுக்கு போகக்கூடிய வழித்தடங்களையும், அந்த கோயிலில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளையும், பிரார்த்தனையும் போது அந்த நாளில் எந்த மந்திரம் உச்சரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு ஆழமாகவும் அற்புதமாகவும் ஆன்மீகமாகவும் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறேங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்லதுக்காக, நன்மைக்காக உண்மையான ஆன்மீக புத்தகம் வெளிவந்திருக்குது தினம் ஒரு திருத்தலம். பொறுப்பான விஷயங்களை கையில் எடுக்கிற ஒவ்வொரு மனுஷாலும் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.